Please subscribe Sadhguru Sai Creations. ரத்த சோகை அப்படினா இரும்பு சத்து குறைபாடு அப்படினு சொல்றோம். நம்ம பாடியில அயன் எவ்வளோ இருக்கு, அயன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து இக்னோர் பண்ணுறோம், கண்டுக்காமல் தான் விடுறோம். பொதுவாக ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா 10 in 9 பெண்களுக்கு இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது. டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு 10 in 7 பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ரத்த சோகை இருக்கும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போது எந்தெந்த டைமில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அனிமியா ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறது. முக்கியமாக நம்ம உடலில் ஆர்பிசி செல்ஸ், டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஆர்பிசி செல்ஸோட ஒரு டைப் தான் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஆர்பிசி செல்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ஹீமோக்ளோபின் நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கும். நம்ம ரத்த சோகை அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் அயன் எவ்வளோ இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து இக்னோர் பண்ணுறோம், கண்டுக்காமல் தான் விடுறோம். கொஞ்சம் தானே இருக்குது, ஓகே 7 தானே இருக்குது, 8 தானே இருக்குது, போதும் அப்படின்னு. ஆனால் இதுவே நமக்கு நாட்பட்டு தொடர்ந்து ரத்த சோகை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடலுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த இரத்த குறைபாடுனால் ஏற்படுது. பொதுவாக ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா 10 in 9 பெண்களுக்கு இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு 10 in 7 பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணுறோம்னா ரத்த சோகை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம், வெயிட் கெயின் ஆகாமல் ரொம்ப ஒல்லியாக வெளிரி போயிருப்பாங்க, முகம் எல்லாம் ஒட்டி போயிருக்கும், கண்களுக்கு கீழே நம்ம வந்து கீழியுமே நீக்கி பார்த்தோம்னா வெண்மையாக இருக்கிறது, முகம் வந்து பளீர்னு வெள்ளையாக இருக்கிறது, சின்ன சின்ன வெண்மை நிற ஒரு மாதிரி தேமல் மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கும். அதே மாதிரி அடல்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ரத்த சோகை இருக்கும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி உடல் முழுவதுமே வெளுத்து காணப்படுறது, முகம் இன்னும் நல்லா வெளுத்து காணப்படுறது, அதுக்கப்புறம் நாக்கு டாக்டர்கிட்ட போனோன்னே சொல்லுவோம் நாக்கு நீட்டுங்க அப்படின்ட்டு கண்ணை கீழமையை நீக்கி பார்ப்பாங்க, பேளார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெண்மை நிறத்தில் இது இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த அனிமியானால தான் ஹேர்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹேர்ஃபால்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்னென்னமோ எடுப்போம், ஆனால் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கா, அதற்கான உணவு முறைகள் சிகிச்சை முறைகளை சரியாக எடுக்கிறோமா அப்படின்றதுல அதிகமான கவனம் செலுத்தணும். அப்போது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது ரூட்லேருந்தே ஹேர்ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது எந்தெந்த டைமில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அனிமியா ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, பியூபர்ட்டி அட்டன் பண்ண சமயங்களில், அடுத்தது முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில், அடுத்தது மெனோபாஸ் டைமில். மெனோபாஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் கிடையாது, எக்ஸஸ் ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹேர்ஃபால் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி கண்டிஷன் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஹேர்ஃபால் சிவியராக இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, செம்பட்டை நிறத்தில் வர்றது, இல்லை கிரே ஹேர் வெண்மை நிறத்தில் முடி மாற்றம் ஏற்படுறது, இது எல்லாமே இரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். அடுத்து நம்ம நகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இல்லாமல் எளிதில் உடையிற மாதிரி ரொம்ப தின்னாக பேப்பர் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும், எளிதில் உடையிற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நகங்கள் எல்லாமே இந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, படபடப்பு வர்றது, நம்ம ஏதாவது ஃபுட்டு எடுத்தால் அடிக்கடி நமக்கு வந்து அல்சர் ஏற்படுற மாதிரி, வயிற்றில் புண் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். சில பெண்களுக்கு, அனிமியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் ஏற்படுது. இவ்வளவு சிம்டம்ஸும் இந்த அனிமியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து இப்போது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் எடுத்துட்டேன். அதாவது நான் உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன், வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன், இந்த கீரையெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இல்லை. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அனிமியா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையிலே வந்து பார்த்தோம்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடியது, சிக்கல் செல் அனிமியா, தாலசீமியா அப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்குது. முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நான் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிற உணவு எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஹீமோக்ளோபின் ஏறவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அப்சார்ப்ஷனில் நிச்சயமாக ப்ராப்ளம் இருக்கும். இந்த அனிமியா ஏற்படுறதுக்கு இரும்பு சத்து மட்டும் கிடையாது, விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விட்டமின் பி மற்றும் விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி நுண் தாதுக்களும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சரியான விகிதத்தில் நம்ம சாப்பிடும்போது தான் அயன் அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆகி நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது 12-14 grams வரைக்கும் நமக்கு இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 13-14 grams கண்டிப்பாக இருக்கணும். இதை தாண்டி குறையுது, 10க்கு குறைவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, 10க்கு குறைவாக இருக்கும்போது இது வந்து மைல்ட் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படக்கூடியது. அதுக்கப்புறம் மாட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, மாட்ரேட் அனிமியா அப்படின்னு சொல்கிறது ஒரு 8-9 இந்த ஸ்டேஜில் இருக்கிறது மாட்ரேட்னு சொல்கிறோம். சிவியர் அனிமியான்னு சொல்கிறது 6 கிராமுக்கும் குறைவாக இருக்கக்கூடியதான் சிவியர் அனிமியான்னு சொல்கிறோம். இந்த சிவியர் அனிமியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு அனிமியா சிவியராக இருக்கும்னு பார்த்தோம்னா கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் 6க்கு கீழே நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி லிவர் இஷ்யூஸ், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் ஏறவே இல்லை, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர் மாதிரியான நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ கேன்சர், சிகேடி மாதிரியான பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற மெடிசன் எப்படி இருக்குன்னா, அந்த ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான சித்த மருந்துகள் தான் நம்ம கொடுக்குறோம். ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, ஜென்ரலாக நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸில் முக்கியமாக லிவர் மற்றும் சிறுநீரகங்களோட செயல்பாடு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதிகமான கவனம் செலுத்தணும். இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது முக்கியமாக சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம், கத்திரிக்காய் ரொம்ப முக்கியம், கொத்தவரங்காய், முருங்கைக்கீரை, வாழைப்பூ, இது எல்லாமே தினமும் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து நிறைய விதைகள் வந்து நம்ம சாப்பிடுவோம், பூசணி விதை, வெள்ளரி விதை, இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். பழங்களை பொறுத்த வரைக்கும் கொய்யா, பப்பாளி, இது எல்லாமே உணவில் சாப்பிடணும். இதை தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே மாற்றி மாற்றி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது நிச்சயமாக நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அன்னபேதி செந்துரம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதே மாதிரி பவளப்பருப்பம் அப்படின்ற மருந்தும் இருக்குது. இது மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி சூர்ணமோ இல்லை அஷ்டவர்க சூர்ணம், இந்த மாதிரி ஏதாவது சூர்ணத்தோடு இந்த பெருமருந்துகளும் சேர்த்து நம்ம தேனோடையோ இல்லை மோரோடையோ அனுபானம் ஏற்ற மாதிரி நெய்யோடு சேர்த்தோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். பொதுவாக பெண்களுக்கு எதனால் இது ஏற்படுது, ஸோ அதிகமான ஓவர் ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இல்லை ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஹீமோக்ளோபின் குறையுதான்னு பார்க்கணும். இதை தாண்டி முக்கியமாக மேஜர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ப்ராப்ளமோ இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கோ, இதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது ரத்த சோகை அப்படின்றது இல்லாமல் இருக்கும். நம்ம உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ரத்தம், அதாவது ஹீமோக்ளோபின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அலட்சியம் செய்யாமல் நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணனா ரொம்ப ஈஸியாக நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். மிக விரைவில் ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.